கைது செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் மம்தா ஆட்டம் சோழி முடிந்தது. அதாவது பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கைது செய்யப்பட்ட கல்வித்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா கைது பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே போய் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டாரு. அப்படியே முடியல, நேரா ஒரு விமானத்துல ஏத்திட்டு போய் எய்ம்ஸ் இருக்கிறதே நல்ல மருத்துவமனையில கொண்டு சேர்த்து சீக்கிரத்துல இவரை குணமாக்கி கொண்டு நாங்க இவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற முறையில நல்ல மருத்துவம் வச்சு சீக்கிரத்துல சரி பண்ணி விட்டு அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் மேற்கு வங்காளத்துல கொண்டு போய் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரையும் கைது பண்ணிருக்காங்க. அவரு ஜோடி ஒரு நடிகை, அதையும் அந்த அம்மாவையும் கைது பண்ணிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மேற்கு வங்காளத்துல கொள்ளையடிக்கிற பணத்தெல்லாம் இப்படி நடிகைகள் கம்ப தொழில் பண்றவங்கெல்லாம் கொடுத்து அங்கங்க நீங்க முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துறது. ஏன்னா இங்க ரொம்ப நியாயாதிபதிகள் மாதிரி விடாமல இப்படி சொத்துக்களை சேர்த்துட்டு இருக்காங்க. இது வந்து அமலாக்கத்துறை வசமா புடிச்சிட்டாங்க. இதே சோதனை வந்து இனி தமிழ்நாடு முழுக்க நடக்கும்னு சொல்றதுனால திமுக வந்து ரொம்பவே ஆடி போய் இருக்கிறாங்க. ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா மோடி வந்து மால்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழல் வந்துருச்சு. இதுக்கு மாதிரியே மோடியோ ராஜா பூஜா அப்படின்னு படம் போட்டு இருந்தவங்க இப்ப மோடி வந்து ரொம்ப மின்மை போக்கு கடைபிடிக்கிறாங்க. இனி ரொம்ப ஆட முடியாது. பத்திரிகையாளர் மணி சொன்ன மாதிரி மோடி கிட்ட வந்து அமலாக்கத்துறை இருக்கு, என்ஐஏ இருக்கு, சிபிஐ இருக்கு, மூணு ஆயுதம் இருக்குது, ஸ்டாலினால ஒண்ணும் பண்ண முடியும்னு சொன்னாரு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது, மம்தாவுக்கு நடக்கிட்டு இருக்கு, அடுத்து இங்க தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. ஏன்னா மோடியை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணதுல மம்தாவும் ஒரு புள்ளி, இங்க ஸ்டாலின் இந்த திமுக ஆட்சியும் ஒரு புள்ளி. பாவம் ஸ்டாலின் கொண்டு தெரியாது, யாரும் எழுதி கொடுக்கறத வச்சு அவர் பேசிடுவாரு, பேசிட்டு மாட்டிக்கிறாங்க. இப்ப வந்து இதுல என்ன இருக்கு, நீதிமன்றம் சொல்லிட்டாங்க நீங்க அமலாக்கத்துறை உங்க கண்ட்ரோல்ல உங்க காவல்லையே இவரை நீங்க தூக்கிட்டு போங்கன்றாங்க நீதிமன்றம். மாண்புமிகு நீதிபதி சொல்லிட்டாரு. இதனால பாத்தீங்கன்னா அங்க மம்தா ஆட்டம் முடிந்தது, சோழி முடிந்ததுன்னு சொல்லணும். இப்ப நீதிமன்ற காவல் கூட கிடையாது, அமலாக்கத்துறை காவலுக்கும் போது அவர்கள் விசாரணை பண்ணாங்கன்னு வைங்க, காவல் வச்சு இன்னும் அவர் எல்லாத்தையும் கக்கிடுவாரு. மம்தா எங்கெங்கெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க, மம்தா உறவு முறை எங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க, பினாமில எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இனி அமலாக்கத்துறை லிஸ்ட கையில எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா மம்தா ஆட்சி அவ்வளவுதான், மம்தா போட்ட ஆணவம், மம்தாவின் திமிரு, மம்தாவின் தலகணம், நான் தான் ஒரு மமதை, அந்த மமதை எல்லாத்தையுமே மோடி அப்படியே நசுக்கி புழிஞ்சி காலுக்கடியில வச்சிட்டாரு. யார் மூலமா? அமலாக்கத்துறை மூலமா. நன்றி.